கைஸ் இப்போ நான் இப்போ சவுண்ட் சவுண்ட் சவுண்டு கேட்குது பாருங்கள் கைஸ், ரொம்ப லைட்டாக கேட்குது சவுண்டு, ரொம்ப ரொம்ப லைட்டாக கேட்குது. எக்ஸாக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, கறிக்கட்டு குப்பமில் கரெக்டாக இருக்கும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட ஷார்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இதில் பார்ட் டூ எடுக்கலாம். ஏன்னா பார்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்காது, வீடியோ வந்து டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து இன்ச் பை இன்ச் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த இடத்த. இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கும் கைஸ். ஸோ திரும்ப கேட்குறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க நிறைய பேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சேனலில். தெரியல டியூவல் சார்ஜிங் கேஸ், இது ரெண்டு ரெண்டு பேர் மட்டும்தான் இப்போ உள்ளே போகிறோம். நானும் இனியன் இங்கே வந்துடுறேன். இனியா நானும் இனியனும் மட்டும்தான் இப்போ வந்திருக்கோம். கீழே டார்ச் வச்சு கூட பூச்சி வச்சு வரப்போகுதுண்ணா. நாங்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு வேறு லெவலில் இருக்க போதும் நினைக்கிறேன் கைஸ். வீடியோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நம்மகிட்ட பிரைட்டான டார்ச் தான். டீ என்னடா இது, உள்ள போனோம் வா. உள்ள லைட் அடிக்காதனா டீ. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வந்ததை விட இப்போ இந்த இடம் லைட்டாக டேஞ்சர் ஆகிட்ட மாதிரி இல்லை. என்னடா டேஞ்சர் ஆகிட்டா தான் இருக்கு. ஜூம் இப்போ நம்ம அந்த இடத்துக்குலாம் போக போகிறோம். இன்றைக்கி ஒரு ஒரு இடத்தையும் இன்ச் 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 பையாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் கைஸ். அதான் இப்போ பொறுமையாக போயிட்டுருக்கோம் வீடியோவிலே. சரி வா, இப்படி வா, இந்த கோயில காட்டுறோம். நைஸ், இந்த கோயில ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இனியா இந்த கோயில் உள்ள செருப்பு போட்டுருவோம்டா. நான் போத்தாவில் அண்ணா போன வாட்டி காலை தான் போனோம், செருப்பு போட்டோம் போத்தாவில். பெரிய பாலடைஞ்ச ஸ்கூல் வைஸ். அது அந்த ரூம்ல எஸ் நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டு பார்த்துருக்கீங்களான்னு தெரில. நான் அதோடய லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு ரூமில் வந்து ஒரு கயிறு மாதிரி இருந்தது அப்போது வீடியோ எடுக்கும்போது. அவன் பொறுமையாக போன்றான் இன்ஸ்பைன்ஸானா, ரத்தால் கையில் எழுதி கரை இருக்கு. நான் கவர் பண்ணாதெல்லாம் நீ அப்படியே கவர் பண்ணே வேணா. கிளியரா கிளியரா கேட்டுச்சு. கைஸ் இப்போ அந்த எதிர்க்கு ஒரு பில்டிங் தெரிஞ்சு இப்போ அந்த எதிர்க்கு ஒரு பில்டிங் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இப்போ அந்த இடத்துக்கு தான் போகலான்ருக்கோம். அது பாருங்க, ஒரு அதுவும் ஒரு ஸ்கூல் தான். இதை முடிச்சுட்டு நேராக நம்ம அந்த இடத்துல போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் கைஸ். அட போகலாம்.
கைஸ் ஃபஸ்ட்டு இந்த இடத்தெல்லாம் மரம் இருந்துச்சு. இனியா அது எங்கடா போகிறது வழி? ஹலோ ஹலோ இந்த ரூம் நீ ஃபஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறியா? போ, நான் ஃபஸ்ட் எக்ஸ் போ போ. கைஸ் இங்கே ரிஸ்க்கே என்னென்னா, இப்போ நாங்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கோம். அதுதான் கைஸ் ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. ஆ, இதோ பாருங்க கைஸ், இதே தான். இந்த வாட்டி எதே ப்ளர் போடாதுண்ணா. இதோ பாருங்க, கேமரால கேட்காது. புரியுதா? ஓகே கைஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம நேராக அந்த இடத்துக்கு போகும். இங்கே ஒன்றும் இல்லடா, அந்த இது தாண்டா இருக்கு. இங்கே அந்த வேலி, அது பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்கு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கறிக்கட்டு குப்பை வந்து எப்படி இருக்குன்னா, பக்கத்துலேயே ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது. எங்கள் அந்த பீச் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது. இன்னும் அந்த 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 சைடு இருக்க அந்த வீடுங்கெல்லாம் பார்க்கல, அதுதான் வேறு லெவலில் இருக்கும். அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாடா வெள்ளோடா. இதெல்லாம் கன்ஃபார்ம் பாம்பு இருக்கும்ல. ஸோ யாரோ பாரு, அந்த சவுண்டு கேட்கல. ஆ, யாரும் பாட்டு பாரு. ஃபஸ்ட்லேருந்து நானும் தான் சொல்கிறேன், எனக்கு ஃபஸ்ட்லேருந்து அந்த சவுண்டு வந்துனே தான் இருக்குது. ஆனால் இதில் கேட்காது, இந்த கேமராவில் வந்து கேட்காது. மைனூட்டாக வருது, புரியுதா உனக்கு? கைஸ், இப்போ நம்ம அங்கே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ரோடு வந்துச்சு கைஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம். பாருங்கள் இந்த போகிற வழி பாருங்கள் எப்படி இருக்குது. ஆனால் போன வாட்டி வந்தது டிஃபிகல்ட், ஒன்றும் இல்லை கைஸ். ஏன்னா கீழே பாருங்கள், பூச்சி நிறைய இருக்குடா நெத்தில். பூச்சி அதுதான் இங்கே ரிஸ்க்கே, ரிஸ்க்கே அதுதான் நம்மளுக்கு. இப்போ அந்த பின்னாடி நம்ம வந்தோம் பாரு, அந்த இடத்த பாரு, அந்த இடத்துக்கு போக முடியும்னு நினைக்கிற அங்கே பேர் செடியை நிறைய வந்துச்சா, போகவே முடியாதுன்ற மாதிரி தான் இருக்குது. இது பாருங்கள், நம்ம அந்த மாதிரி எடுத்து வந்தது இந்த கோயில். கோயில் உள்ள லைட் அடிக்க வேணான்ட்டு நேரத்துக்கு காட்டினா தெரியட்டும். ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, எங்கேயோ தூரத்தில் ஒரு பாட்டு சவுண்டு கேட்குதுல்ல. ஆ, வண்டி சவுண்டு. பேச நமக்கு அதுதான் முக்கியம். பாடுறா, அது போகிற வழியே மேலே ஏறி பார்க்கலாம். ஏசி பிஞ்சத்தை தான் ஏதோ ஒன்று நின்ன மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்தப்போ இப்போ வரைக்கும் எந்த ஆக்டிவிட்டிஸும் இல்லை கைஸ்.
புறா குண்டு. ஹலோ, ஏய் இனியா மேலே போத்து கோழி இருக்கு, போகலாமா? சரி போகலாம் போகலாம். ஆ ஆ, கீழே பாருங்க, பார்த்தோண்ணா. அதுதான் நான் சொல்லுவோம். அந்த மண்டையை தான் கேக்குதுலியா. நான் பேசாம அப்படி சுத்தி வரத்துக்கு இதோ உது பாரா வழி இப்படியே போயிடலாம்டா. வீடா அவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சுத்தி வந்தீங்கண்ணா. இல்ல மேல போலாமா? மேல போயிடலாம், மேல போய் பார்க்கலாமா? இருந்த ஃபர்ஸ்ட் டைம் மேல போய் ஏய், எனக்கு இப்ப மேல போறது பிரச்சனைடா. அந்த படி ஸ்டா எங்கடா படி இருக்கு? இதுதான் படி, இதுதான்டா படி. அது படியே கிடையாது ஃபஸ்ட்டு. இதோ பாரு, சின்ன இது குன்னால இன்னும் இடிஞ்சு விழுந்துடும். இதுதான் ஸ்ட்ராங்கே இல்லை, பிளர் ஆகுது பாரு. ஏ பிளர் ஆகாம எடுத்துக்கூடா. சரி, நம்ம அந்த சைடே எகிரி தான், அப்படி தான் போய் ஆகணும், வேறு வழியே இல்லை. அண்ணா வா, தெரியல செடி கிட்ட பேசுங்க. நிறைய பூச்சி அதெல்லாம் இருக்குன்றதுனால இப்போ நார்மலாக தான் போனால் கூட நம்மளுக்கு சவுண்டாக தான் கேட்குற மாதிரி இருக்கும். நம்ம எரிக்காமடா முக்கியம். இதாட்டி நான் எக்ஸ்ப்ளோரேஷன் நீ பண்ணுறியா? தோபர் இது என் தலையில் குத்திட்டு வருதுடா. நீ வரியா? ட்ரை பண்ணிங்க வை, ட்ரை பண்ண. அப்படிங்க செட் பண்ணுறா, செட் பண்ணிட்டு எகுரு. திரும்பி கேட்டு சாத்தியா? ஆஹா, இல்லை என் கையில் கொடுத்துரு. அதுதான்டா. ஆஹா, ஆனால் அந்த பாறதையும் தாண்டி தனியாக ஏதோ ஒன்று கேட்குது, புரியுதா உனக்கு? பார்த்து எகிரிக்கும். நீ லைட்டை வச்சுக்க கையில் இருக்கு. டா கீழே லைட் வச்சுக்கோ, மேலே பார்த்து என்ன பண்ண விட்றா லைட்டா, நான் திரும்பிக்கிறேன். வா வா. டே தோபா தோபாரு கைஸ், இதுதான் அந்த அறக்கத்தனமான அந்த இந்த வீடு, ஹாண்டட் வீடு. இங்கே இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு. டேய் இதோ பார், என்னடா காத்து கூட அடிக்கல, காத்து கூட அடிக்கல. எனக்கே அதான்டா, ரெண்டே ரெண்டு பேர் வந்து இங்கேருந்து எங்கடா செடிலாம் இருக்க இடம். ஏய் கீழே கீழே பார்த்துட்டோம் வா. அப்படியே இப்போ ஒன்றா போயிடலாண்ணா, தனித்தனியாக போகணும். நீ போறியா நான் போவா? இது லைட்டாக எடுத்து விட்றா, இது லைட்டாக தூக்கி விட்றா. இந்த செடியை லைட்டாக தூக்கி தூக்கி விட்றா. இதை 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 எடு. ஹலோ, இனி அதையும் தூக்கி விட்றாடி, இதை எட்ரா. ஆனால் தெரிஞ்சு காற்று அடிக்காம ஆடுது பேர். ஐயோ எப்பா, ஏய் ரொம்ப ஓஸ்டா இந்த இடம். ஆனால்
லாக் ஆயிடுச்சா? ஐஸ் இங்கே பாருங்கள், அந்த வர வழியை பாருங்கள், இவ்வளோத்தையும் தாண்டி வரேன். என்னடா பார்த்தோடா? பார்த்து பார்த்து கூட ஆளுங்க தடையெல்லாம் இருக்குது. ஆ அதுதான், இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி வராங்க. அவள் இருந்துச்சு போன வாட்டி புள்ள, உடனே நான் தெரிஞ்சு இந்த ரூமில் வரலன்னு நினைக்கிறேன். இல்லை அவள் இருந்துச்சு அங்கேப்பா படிக்கட்டு. டேய் நான் அப்போ இங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன், அப்போ எனக்கு எப்படி இருக்கும் பாரு. நீ அதை பார்க்கல? நானாச்சும் அதை பார்த்தேன். சரி அண்ணா அங்கே போகலாமா? கைஸ் நம்ம வந்து போன வாட்டி வந்து மெயினாக ஒரு தப்பு பண்ணிட்டோம், அங்கே ஒரு வேறு லெவலில் ஒரு வீடு இருந்திருக்கு, நம்ம அதை எக்ஸ்ப்ளோரே பண்ணல கைஸ், இப்போ அதுக்காக தான் மெயினாக வந்தது. அங்கே போகலாம். டேய் இது போகிறதே செம்ம ரிஸ்க்டாங்க ஆனால் சத்தியமா. இதோ பர்றாடி, ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா? ஏய் வா வா, இப்படியே தாண்டா இதுதாண்டா போய் ஆகணும், வேறு வழியே இல்லைடா, வாடா வாடா. அந்த வீட்டுள்ளே எரி குச்சி போயிடலாண்ணா. இப்போ வயசு வந்த வழியை பாருங்க, செம்ம ரிஸ்க்கு இந்த இடம். அப்போ இங்கே பேயும் தாண்டி இந்த இங்கே இருக்க பாம்பு பூச்சிங்க தான் கைஸ் பிரச்சனை. ஏன் அது புறா உள்ளே இருக்கேன் கால் வரப்பு சீசி கட். அதை ஏற்று பண்ணுவோமா இன்னைக்கு? ம், சின்ன பண்ணடா அது, ஏதோ இது நினச்சிடா, ஏதோ தொட வரக்கூடாது. அதுதான் பாய் வாவால், இந்த ரூமில் வாவால்றா. அது பேர் எனக்கு ஒன்றே ஒன்று லைட்டு கீழே இறக்கிட்டு வா. லைட்டு பவர் வேறு கம்மி ஆயிடுச்சுரா. ஓகே ஓகே, ஆஹா அந்த மோடில் வேறு எதுவும் மாற்றியாச்சு கைஸ். அவ்வளோதான், இந்த ரெண்டு இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இன்னும் அங்கே ஒரு சின்ன ஸ்கூலும் அந்த மெயினான அந்த பில்டிங்கும் இருக்குது, இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போகலாம். கைஸ் இந்த இப்போ இது உள்ளே போகலாம். ஹலோ அடா உள்ள போ. ஏய் இதில் எங்கேருந்துரா ஏறது? உள்ள வா, இங்கே உள்ள வந்துரு ஃபஸ்ட்டு. செடி செடியார் ஏன் கேமரா உண்டு? இங்கதான் சமையல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று பால் மாரி இருக்கிறேன். கைஸ்
இப்போ நம்ம வந்த வரைக்கும் அவ்வளோ வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருந்துச்சு. ஆனா ரொம்ப ஆக்டிவிட்டிஸ் அவ்வளோ தெரியல. ஸோ நாங்கள் ஒரு வேற ஒரு டிசிஷன் எடுத்துருவோம். இப்போ இங்கே ரிச்சுவல் பண்ணலாம் இருக்கோம் கைஸ். நம்மளால் போன வீடியோவில் ரிச்சுவல் பண்ண முடியல, இப்போ இந்த வீடியோவில் ரிச்சுவல் பண்ணலாம். சரி எங்கடா போய் பண்ணலாம் இப்போ ரிச்சுவல் கரெக்டாக? ஆ இங்கேயே பண்ணலாமா? இந்த இடம் தான் இது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. அங்கேயா? சரி அங்கே போயிடலாம்ண்ணா. சரி கைஸ் நாங்கள் இப்போ அந்த ரூம் உள்ளே போகிறோம். ஏன்னா இப்போ கறிக்கட்டை குப்பம் வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடெலாம் இருக்குது. இப்போ நாங்கள் வெளில போனால் ஃப்ளாஷ்லாம் இருக்கும், அதனால் கட் பண்ணி தான் சீன்ஸ்லாம் போட முடியும். நாங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறோம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேமரா இங்கே செட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு கேமரா வந்து என் கையில் இருக்குது. ஆனால் நான் இப்போ இதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணுறேன். இந்த கேமரா லைட் ஆஃப் பண்ணிடலாம்டா. ஓகேடா வந்துச்சுடா. ஏதாவது ஒரு இது இரு என்னடா பத்தே மாட்டேன்து. சவுண்டு ஒத்து சுத்தி சுத்தி சவுண்டு கேட்டு இருக்குடா. பயமாடா இரு ரிச்சுவல் பண்ண போவே கூடாது. இன்னும் ஏன்டா இப்படி ஆடுது? அணைஞ்சிச்சா? பெரிய விஷயமா இருக்கு. ஒன்னா உட்காந்து காத்தடி அணைஞ்சிட்டா இங்காட்டு கைஸ். இந்த ரிச்சுவல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்போ உக்காந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக நடக்குது. இந்தா இதை நீ குடி, நீ என்ன குடி, நான் பார்த்துக்கிறேன் கரெக்ட். இப்படி என்னடா கொஞ்சம் தான் இருக்கு. சரி வேறு தான் இருக்கான்னு பாரு. ஏய் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வத்திப்பட்டி பாக்ஸே காலி ஆயிடுச்சு. பக்கத்து அப்பா நிறைய இருக்கா? யாரும் சவுண்டு குத்துனே இருக்காங்கடா. எனக்கு பயம், எனக்கு சிரிப்பை தாண்டி இப்போ பயமே வருதுடா. அறியலா நிஜமானமேடா. ஐயோ செகண்ட் கேமரா காட்டு, நீ போய் சுற்றி போயிட்டேன். ஐயோ அதோட அது ஒன்றாவது நீ இதை பக்கத்துலேயே வச்சுக்கோணா. ஆமாம் ரெக்கார்டிங்கில் தான்டா இருக்குது. இடம் தள்ளி வச்சிடலாம். ஆ இங்கே 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 தான் இருக்கு, இங்கே தான் இருக்காரு. இதோ இங்கே மட்டும் போய் பார்த்துருக்கோம். வள்ளி எனக்கு கத்துது. யாரு அதை பின்னாடி தள்ளிவிடா. இங்கே 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 வை, இங்கே வை, இங்கே வச்சுரு. அந்த ட்ரை போட இங்கே வை, ட்ரை போட இங்கே வைடா, இங்கே வை. நம்ம இங்கே கார் ஆகிற மாதிரி எடுத்து அப்படி பாண்டில் தானே இருக்கு. இப்போ பட்டுனா ரிச்சுவல் பண்ணுவோம். ஏய் கன்ஃபார்ம் எதாவது தெரியும்டா, இங்கே வாடா. இங்கே அது இந்த கேமரா எடுத்து பட்டுவா. சார் சொல்லிட்டா இல்லை இருட்டா தெரிஞ்சுரா. அது வர முடியாது அவ்வளோ தெரிஞ்சா. அது அந்த இது நம்ம
இப்போ இதை ஆன் பண்ணிட்டோன்னே நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். இதை இந்த டார்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நார்மலான போஸ்டில் போய்ட்டு எடுக்கலாம். இப்போ நீ இதை பத்து எனக்கு பட்டு இதை காட்டு நான் இதை வச்சுக்கிறேன். உங்க எப்படா சரி போகுது பயத்தை தாண்டி? ஐயோ எரிய மாட்டேங்கா. டேய் சவுண்டு வருது, யாரும் வந்து பக்கத்தில் இருக்க மாதிரி தானே எனக்கும் தோணுதுடா, தோணிகிட்டே இருக்குடா. அது எரியுதா? எரிஞ்சிச்சிடாப்பா, கீழே பார்த்தேடா. இல்லை எரி, இதை ஃபஸ்ட்டு கீழே எரி இது பண்ணிடலாம். ஊற்றி தொலைய மாட்டேன்தே. பார்த்து லைட்டாக பார்த்தேடா. கீழே வச்சிரு. ஏன் தூரம் தானே இது சவுண்ட் வந்து இருக்கா கைஸ்? நாங்க பார்த்தீங்கன்னா ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிடணும் இந்நேரம். இப்போ ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிற இந்த வெளிச்சத்தை தான் நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம். அந்த கேமரா மட்டும் பார்த்தீங்கன்னா கார்ப் கா எடுத்துட்டேன், இந்த கேப்சர் தான் நினைக்கிறேன். டீ இங்கே வாங்க, இங்கே வாங்க, என் கூட. ஏ அப்புறம் இது எப்படி அமைஞ்சது? பத்துடா பத்துடா பட்டன் பத்துடா. டீ இனியா டீ கைஸ் சீதா சொல்கிறேன், ஏதோ கன்ஃபார்ம் இருக்குது. இப்போ எங்கள் சுற்றி இருக்குது. இப்போ நாங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். க்வெஸ்சன்ஸ் படி தான் கேட்க போகிறோம். நான் ஒன்று கேட்குறேன், நீ ஒன்று கேள், சரியா? சரி சரி. கேப்சர்ரா, கிளியர் கேப்சர்ரா. எங்கே தான் வந்துச்சு? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி அந்த ஒரு இதில் மட்டும் ஃப்ளாஷ் ஆன். கைஸ் இப்போ லைட் ஆஃப் பண்ணுறோம். இங்கே எங்களை தவிர யாராச்சும் இருக்கீங்களா? இருக்கிற மாதிரி இருந்தால் ஏதாவது சவுண்டு கொடுங்க. இப்போ பார்த்தியா சவுண்டு வரல? பார்த்தியா இது அனைத்து அதே மாதிரி இருக்கு. பாரு இது இது ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கலாமாடா. இல்லைடா வேணாம் வேணாம், நான் கேட்குறேன். இப்போ எங்களால் உங்களுக்கு உதவ முடியுமா ஏதாச்சும்? ஆ ஏய் பின்னாடியா? நீங்கள் நல்லவங்களா கேட்டாங்களா? இதெல்லாம் பிளாக்காக இருக்குடா. ஃப்ளாஷ் ஆன் பண்ணி எடுப்போம். இரு குண்ணாத்துக்கு ஃப்ளாஷ் ஆன் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு இப்போ அவ்வளோ சைக்கோயா. சரி லைட் ஆகும்மா, நான் பயோடு தகவலை எடுக்கலாம். கைஸ் இப்போ எங்களுக்கு நான் தெரியும்னா இல்லையான்னு கூட தெரில. ஃப்ளாஷ் ஆகும் ஃபுல்லாக டிம் ஆயிடுச்சு. அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த சின்ன டார்ச் மட்டும் இருக்குது. இங்கே கூட வேலைக்கு போகிறேன். ஏ கைஸ் அந்த காட்டி அடி இல்லைடா.
டார்ச் காட்டு, டார்ச் காட்டு. அந்த இடத்துல யாரோ இருக்காங்களா? இப்போ இங்கே எங்களை தவிர யாராச்சும் சுற்றி இருக்கீங்களா? நீங்கள் தான் இந்த சவுண்ட்லாம் போடுறதா? ஏன் எங்கள் முன்னாடி வரலாமே? உங்களுக்கு என்ன பயமா? யாருமே இல்லையா? எப்படா இல்ல இல்லடா, எக்ஸ்ட்ரீம் டா, வேற லெவல்ரா. சொல்ற கே சரி, வா வா வா, நிச்சல ஸ்டார்ட் பண்ணவா. எனக்கும் பயமாக தான்டா இருக்கு. வாடா வாடா வா, இந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ண, இது பண்ணலாமா? இந்த ரிச்சுவலை முடிக்கலாம். எனக்கும் பயமாக தான்டா இருக்கு. வாடா பட்டு, நான் பத்தவை இந்த வாட்டி நீ கேளு, நீ கேள்றா. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க தான் இப்ப இவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டதா? டி டி டி, எங்க இவ்வளோ காத்தடி. ஏய் பயப்படாத, வா 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 வா. டி எப்படா காத்து, எங்கந்தரா கேட்கும் போது கரெக்டா காத்து அடிக்குதுரா? கரெக்டாக பார்த்தியா? நம்ம கேட்கும் போது தான் காத்தடிக்குது. பார்த்தியா? கேட்கும் போது தான் கரெக்டாக காத்தடிக்குது. கேண்டில் பாருங்க, ஆஃப் ஆயிடுச்சு. ஏய் எனக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. இருடா இருடா, சரி போ, ட்ரை ட்ரை பண்ணிடு, ட்ரை பண்ணிடு. நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? நீங்கள் முடிஞ்சால் திரும்பி நேரில் வர முடியுமா உங்களால்? நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கண்ணா, நீங்கள் முன்னாடி நேரில் வாங்க. நீ பார்த்துறா கேப்சர் பண்ணிட்டு, நீ கேப்சர் பண்ணியா? இல்லைடா இருட்டார், நீ பண்ணிருப்பேன். ஏய் சவுண்டு பாடுறா, ஆல்ட் வேற லெவல்ரா. ஏய் அதே பாட்டு சவுண்ட்ரா, எங்கே அந்த பாட்டு கேக்குது? டேய் ஏய் ஃப்ளாஷ் ஆன் பண்ண, ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கலாம்டா. இரு, நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கிறேன். இருடா இருடா இருடா, நான் போகிறேண்ணா. நீ பொறுமையாக இங்கே இங்கே இரு, இங்கே இரு. நீ என்ன எடுக்காத, இங்கே இரு, இங்கே இரு, பயப்படாத இரு, இங்கே இரு. இப்போ இந்த டோர் பின்னாடி இருந்து இந்த சவுண்ட்லாம் போகிறது நீங்கள் தானா? தெரிஞ்சு 100% சைக்கோ தான் நினைக்கிறேன். அதுதான்டா நானும் யோசிக்கிறேன். நீ செம்ம கண்டென்ட் மாட்டேன். போலாம் ஏன் இதெல்லாம் பண்றீங்க நீங்க? என்ன இப்ப ஏன் தள்ளி விட்டீங்க? ஹே டேய் கேப்சர்ரா. ஹே நான் சொல்றது கேளு, அங்க போ, அந்த மொனில போ, அங்க கேப்சர் பண்ணு. டேய் டேய் பாத்து போடா, கீழே கிணறு நின்னு போறடா. அவங்ககிட்ட டார்ச் கூட இல்ல. இது ஒரு ஒரு வயசானவங்க சவுண்ட் மாதிரி இருக்கு. வயசானவங்க
இப்போ இந்த கதவு பின்னாடி தான் இருக்கீங்களா நீங்க? உன்னை நான் பார்க்கலாமா? கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சேஃபாக வெளில வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வீடியோ வேறு லெவலில் இருந்திருக்கும், எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனியாக்கு தான் இங்கே வேறு லெவல் இதுன்னு நினைக்கிறேன். என்னடா இனியா? ஆமாம் கைஸ், அவன் கீழே வர வீழ்ட்டான் பாவம். ஆனால் கைஸ் லாஸ்ட்டாக நடந்ததெல்லாம் வேறு லெவலு இருந்துச்சு. கைஸ் நீங்கள் இன்னும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இது போல் இன்னும் நிறைய பே வீடியோஸை நாங்கள் இன்னும் போயிட்டு எடுக்கலான் இருக்கோம். இதுதான் இன்ட்ரோதன்றா பேச விட்றா. கைஸ் மறக்காமல் பார்ட் ஒன்னோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பார்ட் டூ கைஸ், இது பேஸ் வேறு லெவல் வீடியோவாக இருக்கும். உங்களுக்கு கன்ஃபார்ம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, பாய்.